ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி 11th நியூ புக்கில் த குப்தாஸ் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மூணு பார்ட்டாக வீடியோ போடுவேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இதோட சோர்ஸ், ஆரிஜின், அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து நம்ம குப்தா பீரியடில் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது மட்டும் ஃபஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இப்போ பார்க்கலாம். குப்தாஸ் இவங்க வந்து 300 to 700 CE இந்த டைமில் தான் வந்து ரூல் பண்ணாங்க. இவங்களோட ரூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் பேட்டர்ன் ஆஃப் இம்பீரியல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மௌரியன் எம்பையருக்கு அப்புறம் பெருசாக ஒன்றும் வந்து பெரிய இதுவாக வந்து யாருமே வந்து ரூல் பண்ணல, எல்லாம் குட்டி குட்டியாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்தது வந்து குப்தா எம்பையர் தான். இந்த குப்தா எம்பையர் வந்து ஒரு மூணு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரியன்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் கல்ச்சுரல் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆகட்டும் சரி, இல்லைனா லிட்ரேச்சர் வகையிலும் சரி, நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, பீரியட் ஆஃப் கல்ச்சுரல் ஃப்ளோரசன்ஸ். அதுக்கப்புறம் கிளாசிக்கல் ஏஜ் ஃபார் ஆர்ட்ஸ், இப்படி மூணாக சொல்கிறாங்க. குப்தா எம்பையர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸோ ஃபியூடலிசம் அதுக்கு சொல்கிறது ஃபியூடலிசம் சொல்கிறாங்க. குப்தா எக்கனாமி இம்ப்ரூவ்ட் பை எஃபெக்டிவ் கில்ட் சிஸ்டம் அண்ட் ஓவர்சீஸ் ஸ்ட்ரீட், கடல் கடந்து வணிகம் செஞ்சதும் கில்டுன்னா என்னென்னா வணிகர் சங்கம், அது வந்து நல்லா கெத்தாக இருந்ததுனால தான் குப்தா எக்கனாமி வந்து நல்லா பீக் வந்து அடைஞ்சிது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சான்ஸ்கிரிட், எஜுகேஷன், ஆர்ட்ஸ், ஸ்டடி ஆஃப் சயின்ஸ், இப்படி எல்லா வகையிலுமே வந்து சிறந்து விளங்கினாங்க குப்தா பீரியடில். இப்போ சோர்ஸ் வந்து பார்க்கலாம். சோர்ஸில் வந்து மொத்தம் 3 types இருக்குது: லிட்ரரி சோர்ஸஸ், அதுக்கப்புறம் எபிக்ராஃபிக்கல் சோர்ஸஸ், நியூமிஸ்மேட்டிக் சோர்ஸஸ். லிட்ரரினா புக்ஸு, எபிக்ராஃபிக்கல்னா கல்வெட்டுலாம் சொல்கிறது, நியூமிஸ்மேட்டிக் வந்து காயின்ஸு. லிட்ரரி சோர்ஸஸில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஆத்தர் பேர்லாம் பார்த்துக்கோங்க: நாரதா, விஷ்ணு, பிரஹஸ்பதி, காட்யாயனா, ஸ்மிருதிஸ். இந்த நாலு பேரோட ஸ்மிருதிஸ், ஓகேவா? ஸ்மிருதிஸ்ன்றது ஒரு செட் ஆஃப் புக்கு தான் அப்படி சொல்கிறது. நாரதா, விஷ்ணு, பிரஹஸ்பதி, காட்யாயனா, இதெல்லாம் ஃபேமஸான ஆத்தர்ஸ் அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து நித்திசாரான்ற புக்கு யார் எழுதுனானா, காமண்டக்கா அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. எந்த வருஷத்துலன்னா 400 CE எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு ராஜாவோட ஆளுமையை பற்றி சொல்கிற புக்கு இது, நித்திசாரா காமண்டகாஸ், காமண்டக்காவோட நித்திசாரான்ற புக்கு, ஓகே. நெக்ஸ்ட்டு விசாகதத்தா வந்து தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புக்கு எழுதியிருக்காரு விசாகதத்தா. இது வந்து குப்தாவோட வளர்ச்சியை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் புத்திஸ்ட் அண்ட் ஜைனா டெக்ஸ்ட்டு, காளிதாசாவோட ஒர்க்கு. ஃபஹைன்ன்றவர் வந்து யாருன்னா, சந்திரகுப்தா 2 வந்து ஆட்சி செய்யும்போது வந்திருக்காரு, ஓகேவா? அந்த டைமில் எந்த ரூலரோட பீரியடில் வந்து ஃபஹைன்ன்றவர் வந்து வந்திருக்காருன்னா சந்திரகுப்தா 2. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஹைன்ன்றவர் சைனீஸ் ட்ராவலர். இவர் வந்து வந்து குப்தா பீரியடில் வந்து பார்த்து இவர் வந்து ஒரு செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதை பற்றி இதெல்லாம் தான் லிட்ரரி சோர்ஸஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. நெக்ஸ்ட்டு இதில் இம்பார்ட்டண்ட் வந்து நித்திசாரான்ற புக்கு யார் எழுதுனான்னா, காமண்டக்கா, 400 CE, அபவுட் கிங்கோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் விசாகதத்தா வந்து தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சகம், இது வந்து குப்தாவோட வளர்ச்சியை பற்றி சொல்கிற புக்கு. எபிக்ராஃபிக்கல் சோர்ஸஸ் இதில் ரெண்டு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க. மெஹ்ரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், இது வந்து சந்திரகுப்தா 1 பெருமையை சொல்கிறது. அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தா 1 பெருமையை சொல்கிறது வந்து அலஹாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், 33 lines வந்து எழுதியிருக்காங்க. யார் எழுதினதுனா ஹரிசேனா, சான்ஸ்கிரிட் அண்ட் நகரி, இந்த லாங்குவேஜில் தான் வந்து எழுதியிருக்காங்க. நியூமிஸ்மேட்டிக் சோர்ஸஸ் எப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்து காயினில் வந்து ராஜாவோட வரைபடம், இல்லைனா வந்து வேதிக் ரிச்சுவல்ஸ் அந்தந்த டைமில் பண்ணது, இல்லைனா வந்து அந்த ராஜாக்குன்னு சில டைட்டில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்களே வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க, அந்த டைட்டில்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறது காயின்ஸ், இப்படி தான் இருந்துச்சு. ஸோ லெஜண்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆன் காயின்ஸ், டைட்டில்ஸ் ஆஃப் குப்தாஸ், வேதிக் ரிச்சுவல்ஸ், இது மாதிரிலாம் வந்து இது பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஆரிஜின் பார்ப்போம். ஆரிஜின் பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யார் ஃபஸ்ட்லேருந்து ஆர்டர் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து குப்தா டைனாஸ்டியோட ஃபவுண்டர்னு பார்த்தா ஸ்ரீகுப்தா தான். இவரும் சரி, ஸ்ரீகுப்தாவுக்கு அடுத்து கதோத்கஜா, இது வந்து ஸ்ரீகுப்தாவோட பையன், ரெண்டு பேருமே மகாராஜான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களோட பீரியட் வந்து பார்த்தா ஸ்ரீகுப்தா வந்து 240 to 280 CE,
282-319 வந்து கதோத்கஜா. நெக்ஸ்ட்டு கதோத்கஜாக்கு அப்புறம் யார் வரானா, சந்திரகுப்தவன். இவர் தான் வந்து ரொம்ப மெயினானவர், ஃபஸ்ட்டு கிரேட் கிங்குன்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் இருந்தால் கூட இவர் வந்து இவரோட ஆட்சி வந்து இன்னும் நல்லாவே வந்து மேலே கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி. அவங்க ரெண்டு பேர் மகாராஜான்னு ஆல்ரெடி டைட்டில் கொடுத்ததுனால இவர் வந்து மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரோட இயர் பார்த்துக்கோங்க, 319-335 CE. அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா ஒன்னோட பையன். இவர் வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு வந்து மியூசிக் மேலெலாம் ரொம்ப இஷ்டன்றதுனால அந்த மாதிரி வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க, 335-375 CE. அதுக்கப்புறம் சந்திரகுப்தா 2 வராரு. சந்திரகுப்தா 2 வந்து நிறைய பேர் இருக்குது. இதெல்லாம் வந்து அவர் பீரியடில் பப்ளிஷ் பண்ண காயின்ஸில் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அது என்னென்னா, விக்ரமா, விக்ரமாதித்யா, சீம விக்ரமா, சாக்காரி, தேவகுப்தா, தேவராஜா, இதெல்லாம் தான். விக்ரமாவில் நிறைய இருக்குது, தேவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாக்காரி. நெக்ஸ்ட்டு சாக்காரி வந்து சந்திரகுப்தா 2. சக்ராதித்யான்றது வந்து குமரகுப்தா 1 டைட்டில், ஓகேவா. குமரகுப்தா 1 வந்து யாருன்னா, நலந்தா யூனிவர்சிட்டி இவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணார். 415-455 இவரோட பீரியட். நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்தா. ஸ்கந்தகுப்தா வந்து லாஸ்ட் கிரேட் கிங். ஃபஸ்ட்டு கிரேட் கிங் வந்து சந்திரகுப்தா 1, அதே மாதிரி லாஸ்ட் வந்து ஸ்கந்தகுப்தா, லாஸ்ட் கிரேட் கிங்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் வந்து ஹன்ஸ் இன்வேஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இவர் இருந்த வரைக்கும் ஓரளவு தாக்கு பிடிச்சார். இவர் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட தொல்லை வந்து இன்னும் ஜாஸ்தியாச்சு, ஓகேவா. ஸோ ஹன்ஸ் இன்வேஷன் பயங்கரமாச்சு, அதனால் இவர் வந்து லாஸ்ட் கிரேட் கிங். இவர் எப்போ இறந்தார்னா 467 CE அப்போ இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்தவங்களாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு விஷ்ணுகுப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து லாஸ்ட் ரிகக்னைஸ்டு கிங். பரவாயில்லப்பா, இவன் ஏதோ ஓரளவுக்காச்சும் தாக்கு பிடிக்கிறான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஷ்ணுகுப்தாவை தான் வந்து பேசினாங்க எல்லோரும். இவரோட பீரியட் வந்து 540-550 CE, சரியா. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம், ஸ்ட்ராங் சென்டர் கவர்மெண்ட் தான் வந்து குப்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியூடலிசம்க்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த ஆர்எஸ் சர்மா என்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராயல் கிராண்ட்ஸ் ஆஃப் லேண்ட், ஃபியூடல் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ், ஓகேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யாரையும் கேட்க வேணாம், லேண்ட் வந்து யாருக்கு வேணால் ராயலாக எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஃபிஸ்கல் அண்ட் ஜுடிஷியல் ரைட்ஸ் வந்து பெனிஃபிஷரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரைட்ஸ் ஓவர் இந்த பெசன்ஸ், ஆர்டிசன்ஸ், மெர்ச்சன்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சட்ட உரிமைகள் வந்து கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் லேபர், கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது வந்து அதிகமாச்சு இந்த சென்ட்ரு இதில் பவரில் இருந்தபோது. அப்ரோப்ரியேஷன் ஆஃப் சர்ப்ளஸ் பை ஸ்டேட். அப்புறம் டிக்ரீஸ் இன் ட்ரேட் அண்ட் காயினேஜ், வணிகம் செய்கிறதும் சரி காயினேஜோட இதுவும் சரி அப்படி அப்படியே ஸ்லோவாக கம்மியாச்சு. பேமெண்ட் ஆஃப் அஃபிஷியல்ஸ் த்ரூ லேண்ட் ரெவன்யூ அசைன்மெண்ட்டு, நிலவரி வரும்ல அதுலேருந்து வந்து அஃபிஷியல்ஸ்க்கு வந்து பேமெண்ட் கொடுத்தாங்க. க்ரோத் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சமந்தாஸ், சப்ஆர்டினேட் ஆர் ஃபியூடேட்ரி ரூலர்ஸ், இந்த டைமில் வந்து நிறைய இந்த அவங்களுக்கு கீழே இருந்த ரூலர்ஸ் வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சமந்தா என்னென்னா சப்ஆர்டினேட் ஆர் ஃபியூடேட்ரி ரூலர்ஸாக அந்த டைமில், ஓகே. இப்போ யார் யார் ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் பார்த்துட்டோம்ல, இப்போ ஆரிஜின் பார்க்கலாம். அதில் வந்து நம்ம பார்த்த இதில் வந்து தேர்ட் யாருன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தா, கதோத்கஜா, அதுக்கப்புறம் சந்திரகுப்தவன், அதுதான் சொல்கிறாங்க. தேர்ட் ரூலர் குப்தா வந்து சிஜினா சந்திரகுப்தா 1, ஓகேவா. இவர் வந்து யாரை வந்து மேரேஜ் பண்ணாங்கன்னா குமாரதேவி. குமாரதேவி வந்து லிச்சாவி பிரின்சஸ். லிச்சாவின்ற ஒரு இடம் வந்து எங்கே இருக்குன்னா கங்காக்கும் நேபாளுக்கும் நடுவில் இருக்குது. ஓல்டு எஸ்டாப்ளிஷ்டு கணசங்கா வந்து சேர்ந்து தான், இந்த லிச்சாவின்ற இடம் வந்து எஸ்டாப்ளிஷ்டு கணசங்கத்தை சேர்ந்தது. இவங்களுக்கு பிறந்த பையன்தான் வந்து சமுத்திரகுப்தா 1, ஓகே. நெக்ஸ்ட்டு இவன் வந்து சமுத்திரகுப்தா 1 வந்து எப்படின்னா, அவங்க அப்பா வந்து நிறைய மேட்ரிமோனியல் அலைன்ஸ் வச்சு இடத்த வந்து பெருக்கிட்டு போனார். இவன் வந்து டைரெக்டாகவே களத்தில் இறங்கி நல்லா வந்து நிறைய இடத்த வந்து கைப்பற்றினார். அப்படி வந்து இவர் என்னென்னலாம் பண்ணார்னா, வெஸ்ட் சைடு வந்து பிரயாக்லேருந்து மதுரா வரையும் பிடிச்சிட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்டைல் பிளெயின்ஸ் அது எல்லாமே. அதுக்கப்புறம் சவுத்தில் வந்து கலிங்காலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் எல்லா இடத்தையும் வந்து பிடிச்சி வச்சுருந்தாரு.
இவரை பற்றி தான் வந்து 33 லைன்ஸில் ஹரிசேனா வந்து சொல்லியிருப்பார் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில். அப்புறம் புராண கதையிலையும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மகதா அலகாபாத் அவுதெல்லாம் வந்து குப்தாவோட டொமினியன்ஸாக இருந்துச்சு. டொமினியன்னா என்னென்னா கண்ட்ரோலில் இருக்கும், பட் ஆனால் வந்து ஆட்சியில் அவங்களே பண்ணிப்பாங்க, பட் ஆனால் வந்து மேலே வந்து கண்ட்ரோல் யாருன்னு பார்த்தா நம்ம இதுவாக இருக்கும், குப்தாஸாக இருக்கும். அப்படி குப்தா டொமினியன்ஸாக மகதா அலகாபாத் அவுத் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புராணஸில் வந்து எழுதியிருக்கு அப்படின்றாங்க. இப்போ சந்திரகுப்தா ஒன்று வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தா ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரோட ரூலும் வந்து 40 வருஷம் வந்து தொடர்ந்து இருக்குது. ஓகேவா, சமுத்திரகுப்தா ஒன்னோட ரூலும். அசோக் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு நாட்டிலேருந்து ஒரு நடந்து நடைபாதையாக போவாங்கல்ல, அப்படி வந்து போயிருக்காரு. போகும்போது என்னாச்சுன்னா, லிஸ்ட் ஆஃப் கிங்ஸ் அண்ட் ரீஜியன்ஸ் தட் சக்கம்டு. ஸோ அப்படி போகும்போதே வந்து ஒவ்வொரு இடத்தையாக வந்து காலி பண்ணிட்டே வந்தார். ஒவ்வொரு இடத்துலோட ராஜாவையும் வந்து காலி பண்ணிட்டு பிடிச்சிட்டே வந்தார். ஸோ இப்படி வந்து 4 நார்த்தன் கிங்ஸ் கான்குவர் டெல்லி அண்ட் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். 4 நார்த்தன் கிங்ஸை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சவுத்தில் காஞ்சிபுரம் வரையும் போனாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கிங் சவுத் அண்ட் ஈஸ்ட், சவுத்தும் ஈஸ்ட்டும் வந்து ஃபுல்லாக வளைச்சி போட்டார். அப்படி என்ன யார் யார் என்னென்னு பார்த்துக்கலாம். நேபாள், பஞ்சாபு, அப்புறம் அந்த காட்டு வழியாக போகும்போது அந்த ராஜாங்க, அப்புறம் 9 கிங்ஸ் ஆஃப் வெஸ்ட் ஆஃப் கேஞ்சஸ், அப்புறம் கிங்ஸ் ஈஸ்ட் பெங்கால் அசாமோட கிங்ஸு, ரிப்பப்ளிக்ஸ் இன் ராஜஸ்தான் மால்வாஸ் அண்ட் யோதயாஸ். இவங்க எல்லாருமே 9 ரிப்பப்ளிக்ஸ் இன் ராஜஸ்தான் மட்டும், அப்புறம் மால்வாஸ் அண்ட் யோதயாஸ், இவங்க எல்லாரையும் வந்து கைப்பற்றினார். குப்தாவோட சுசரைன்டினா ஒரு ஆளுமை, ஒரு ஹையர் பொசிஷனை வந்து காட்டினார். அது மட்டும் இல்லாமல் இத்தோட விட்டாரா, இல்லை இந்தியாவுக்கும் வெளியே வர போயிட்டு ஃபாரின் கிங்ஸு தெய்வபுத்ரா சஹானுசஹி, தெய்வபுத்ரா சஹானுசஹி குஷானாவோட டைட்டில், இவர் சாக்காஸ், அதுக்கப்புறம் வந்து லங்கா கிங், இவங்களையும் வந்து பிடிச்சார். ஃபாரின் கிங்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பேர் தெய்வபுத்ரா சஹானுசஹி குஷானா டைட்டில் சாக்காஸ் லங்கா கிங், இந்த மூணு பேர். அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தா கேம்பைன்னு பார்த்தா, இது எப்போ வந்து பிரேக் ஆச்சுன்னா நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. எப்போ இவர் வந்து ட்ரைபல் ரிப்பப்ளிக்கில் கை வச்சாரோ, அந்த ஹன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அவங்க வந்து பார்பேரியன் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எங்ககிட்டயே நீ ஆட்டம் காட்டுறியான்னு சொல்லிட்டு அவங்க புந்து வெறுப்பேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் மெகாவர்மன் வந்து லங்காவோட ரூலரு, இவர் என்ன பண்ணார்னா, இவங்ககிட்டருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்டாக வந்து புத்திஸ்ட் மோனாஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தார் அட் கயா. அப்புறம் வந்து ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணார் இவர். எதுக்காகனா, இந்த மாதிரி நம்ம போய் போய் வந்து எல்லா இடத்தையும் கைப்பிடிக்கிறோம்ல, ஸோ அதனால் இவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்ம ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ்ன்ற ரிச்சுவல் பண்ணோன்னா ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி. இவர்கிட்ட இருந்த போயட்ஸ் யார் யாருன்னா, ஹரிசேனா. ஹரிசேனா தான் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இவரை பற்றி பெருமையாக 33 வரைக்கும் எழுதியிருப்பாங்க, ஹரிசேனாவும். அதுக்கப்புறம் வாசுபந்து, இவர் வந்து கிரேட் புத்திஸ்ட் ஸ்காலர். இந்த ரெண்டு பேர் தான் வந்து இவர் பேட்டர்னைஸ் பண்ணார். ஹரிசேனா சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் எழுதுறவர், வாசுபந்து கிரேட் புத்திஸ்ட் ஸ்காலர். இவருக்கு வந்து கவிராஜான்னு ஒரு டைட்டில் இருக்குது. இவர் பப்ளிஷ் பண்ண காயினில் வந்து இவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி வந்து ஒரு இமேஜ் இருக்குது. ஓகேவா, இந்த பேருங்க பார்த்துக்கோங்க, தெய்வபுத்ர சஹானுசாஹி குஷானா டைட்டில் சாக்காஸ் லங்கா கிங். இவங்க எல்லா இடத்துலையும் வந்து குப்தாவோட சுசரைன்ட்டி வந்து காட்டினார், மீன்ஸ் இந்த இடத்தையும் வந்து கைப்பிடிச்சிருக்காரு. இதில் வந்து மேகவர்மன் மட்டும் கிஃப்ட்டு கொடுத்து சமாளித்து வெளியே வந்துட்டார் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிக்கு. கயாவில் வந்து நிறைய கிஃப்டாக வந்து கொடுத்து. நெக்ஸ்ட்டு சந்திரகுப்தா டூ, இவரோட ஆட்சி காலமும் 40 வருஷம் இருந்திருக்கு. இவரோட டைமில் வந்து பீக்கில் இருந்திருக்கு, 375 415. இவருக்கு வந்து எப்படி வந்து ஆட்சி கிடச்சிதுன்னா, அவங்களோட அண்ணன் ராமகுப்தா வந்து பீட் பண்ணி தான் இவர் வந்தார். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருந்துச்சுன்னா, பாத்தாளிபுத்ராவில் இருந்துச்சு. இவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது பிரபாவத்தின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை வந்து வக்கட்டா பிரின்ஸுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. வக்கட்டா பிரின்ஸ் வந்து டெக்கானை வந்து ரூல் பண்ணுறவர், டெக்கான் ரூலர் தான் வக்கட்டா பிரின்ஸ். அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர் கூட நல்ல ட்ரேட் வந்து உருவாகி இருந்துச்சு. சந்திரகுப்தா டூவும் சாக்கா ரூலரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா, இந்த சாக்கா ரூலர் வந்து
கிட்டத்தட்ட 4 செஞ்சுரியாக வந்து ஆண்டிருக்காங்க. அந்த இடத்த வந்து இவர் அசால்ட்டாக வந்து அவங்க கிட்டேருந்து லாபகமாக வந்து பிடுங்கிட்டார். ஓகேவா, சண்டை போட்டு அந்த டைமில் இவருக்கு என்னென்னலாம் கிடச்சிதுன்னா, வெஸ்டர்ன் மால்வா அண்ட் குஜராத் கிடச்சிது, அப்புறம் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சைடில் நார்த் ரூலர்ஸ் ஹன்ஸ் கம்போஜாஸ் கிராட்டாஸ் இவங்களையும் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் பீரியடில் சந்திரகுப்தா 2 பீரியடில் வந்து நவரத்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருந்திருக்காங்க. அதில் வந்து சில பேர் வந்து பார்க்கலாம், காளிதாசரும் அரிசேனாவும் சான்ஸ்கிரிட் போயட்டு சான்ஸ்கிரிட் ஸ்காலர், அமரசிம்மர் வந்து லெக்சிகோகிராஃபரு, தனுவந்திரி வந்து ஃபிசிஷியன். இவங்கெல்லாம் வந்து அந்த நவரத்னாவில் இருக்கிறவங்க. ஃபஹேன் புத்தி ஸ்காலர் ஃப்ரம் சைனா வந்து இந்தியாவுக்கு வந்தார். குப்தா எம்பையர் பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு குப்தா ரூலர் டு இஷ்யூ சில்வர் காயின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த குப்த மன்னர் வந்து சில்வர் காயின் இஷ்யூ பண்ணாங்கன்னா சந்திரகுப்தா 2 தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வரும்போது ராமகுப்தான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பீட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது வந்து டெக்கான் ரூலர் வக்கட்டா பிரின்ஸ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து சாக்கா ரூலரையே வந்து பீட் பண்ணிட்டாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 4 செஞ்சுரியாக வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த சாக்கான்ற ஒரு இடத்த வந்து இவங்க பிடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது நவரத்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க கோர்ட்டில். அந்த நவரத்னாஸில் 4 பேர் யார் யார்னா, காளிதாசர், ஹரிசேனா, அமரசிம்மர், தனவந்திரி. ஃபஸ்ட்டு குப்தா ரூலர் டு இஷ்யூ சில்வர் காயின்ஸ், இந்த சார்ட் பார்த்துட்டோம். ஸோ இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம குப்தாவோட எம்பையர் யார் ஃபஸ்ட்லேருந்து சந்திரகுப்தா 2 வரைக்கும் அவங்க எப்படி எம்பையர் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சோர்சஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு இது யார் யார் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். மெயினாக வந்து இந்த டைட்டில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மகாராஜாதி ராஜா சந்திரகுப்தா 1, கவிராஜா வந்து சமுத்திரகுப்தா 1, அப்புறம் விக்ரமா விக்ரமாதித்யா, தேவகுப்தா, தேவராஜா, சீம விக்ரமா, சக்காரி, இதெல்லாமே வந்து சந்திரகுப்தா 2 சொல்கிறாங்க. சக்ராதித்யா வந்து குமரகுப்தா 1, இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் நலந்தா யூனிவர்சிட்டி. லாஸ்ட் கிரேட் கிங் வந்து ஸ்கந்தகுப்தா, லாஸ்ட் ரிகக்னைஸ்டு கிங் வந்து விஷ்ணுகுப்தா, ஃபஸ்ட்டு கிரேட் கிங் வந்து சந்திரகுப்தா 1, அதனால அவர் வந்து மகாராஜாதி ராஜா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.